வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம், கூடவே சில பல எக்ஸ்ட்ரா ஐட்டமும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்கியோல ஹெச்டிஆர் 520 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6.1 சேனல் ஹோம் தியேட்டர் ஆம்ப்ளிஃபயர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபயர் தான். உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ வராது, ஆப்டிக்கல் கோஎக்ஸலை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் மக்களே. ஸோ இதோட டோட்டல் வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆம்ப். ஸோ ஆம்போட வெயிட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ இருக்குங்க, 15 kg இருக்குது, நல்ல ஹெவியான ஆம்ப்ளிஃபயர் தான். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு எல்லாத்துக்குமே பனானா பின்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக வேணும்னா லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம், இல்லை பனானா பிளிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ரிமோட்டும் கொடுத்துருவோங்க, ஆன்கேவோட இந்த மான்ஸ்டர் சைஸ் ஒரிஜினல் ரிமோட்டும் வந்துடும். ஸோ இதே மாதிரி எங்கிட்ட இன்னொரு மாடல் சேம் இதே மாதிரி 2 pieces இருக்குங்க. இந்த 520 மாடலில் 2 piece இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு 15,000 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்துக்கலாம் மக்களே, ஓகேங்களா. ஸோ டாப் கண்டிஷன் ஆம்ப்ளிஃபயர், இதோட பேக் சைட் கண்டிஷனையும் பார்த்துட்டு அடுத்த ஆம்புக்கு போயிடலாம். உங்களுக்கு இதோட க்ளோஸ்அப் லுக்கை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லி கம்ப்ளீட்லி டாப் கண்டிஷன் ஆம்ப்ளிஃபயர், எஸ் ஸோ உங்களுக்கு இப்போது பேக் சைட் லுக்கையும் பார்த்துடலாம் வாங்க மக்களே. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு டோட்டலாக 6 சேனல்ஸ்க்கான அவுட்புட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பி என்ற ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபருக்கான அவுட்புட்டும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாக 3 ஆப்டிக்கல் இன்புட்டு, 1 கோஎக்சல் இன்புட் வருது மக்களே. நீங்கள் ப்ளூடூத் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக இந்த சிடி ஆர் வீடியோ இன்புட்லேயே கொடுத்து ப்ளூடூத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டெனான்லே X500 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஆம்ப் தாங்க. இது எக்ஸ் சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் சீரீஸ் தான். ஸோ சூப்பராகவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹெச்டிஎம்ஐ ஆம்ப்ளிஃபயர் மக்களே. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஆர்சி வழியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைனா வந்து ப்ளூரே பிளேயர் இல்லை மீடியா பிளேயர் கொடுத்து இன்புட் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஹெச்டிஎம்ஐயில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 வாட்ஸ், 6 ஓம்ஸ், 8 ஓம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் வருவாங்க. ஸோ ஆம்போட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் கண்டிஷன் பார்த்தாலே தெரியும், வித் ஒரிஜினல் ரிமோட்டோடவே வந்துடும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச ஆன்கியோட உங்களுக்கு டோட்டலாக டிஜிட்டல் கண்ட்ரோல்டு அந்த ஆம்ப்ளிஃபயரோட வெயிட் இந்த ஆம்ப்ளிஃபயர் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் தான். ஸோ இது லேட்டஸ்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் மக்களே. அது வந்து கொஞ்சம் டெப்த் டீட்டெயிலாக ரொம்ப நல்லா பவராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் வெர்ஷன். உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பனானா பிளக்ஸ் வராது, கிளிப் டைப் தான் வரும் கம்ப்ளீட்டாகவே. பின்னாடியோட இமேஜும் இப்போ காமிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு கிளிப் டைப் தான் வரும், பட் அதுக்காக நீங்கள் குறைச்சி விட போட முடியாது. ஒரு லேட்டஸ்ட் மாடல், நல்ல பிரைட்னஸ் டீட்டெயில் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்துக்கோங்க. 15,000 ஒரு சூப்பரான ஆம்ப்ளிஃபயர். ஸோ இதோட பின்னாடி பேக் சைட் லுக்கை பார்த்தாலே தெரியும் மக்களே, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ அவுட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரே, கேமு, சிபிஎல் சேட் அப்படின்ற 3 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்ஸும் இருக்குது, கிளிப் டைப் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஆம்ப்ளிஃபயர் கண்டிஷனை பாருங்கள், டாப் கண்டிஷனுங்க, பிராண்ட் நியூ, புத்தம் புதுசு வாங்கினீங்கன்னா எந்த கண்டிஷனும் சேம் கண்டிஷன் தான். 15,000 சூப்பராக இருக்குங்க ஆம்ப். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவிலே வந்து 5.1 வைஃபை, ப்ளூடூத், ஸ்பாட்டிஃபை, 4K, உங்களுக்கு A to Z, ஏர்ப்ளே, எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபயர் மக்களே. உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வராது, அதுக்கு முன்னாடி வருஷனு, ஓகேங்களா. A to Z எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சு வந்துடும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 483, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 479 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலு. ஸோ 483 479 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 483 வந்து டோட்டலாக 4 HDMI இன்புட் வரும், 1 அவுட்புட் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 இன்புட் வரும், ஒரு அவுட்புட் வருங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். மிச்சப்படி உங்களுக்கு பட்டன்ஸ், அந்த ஃப்ரண்ட் பேனலை பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான். உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ இன்புட்ஸ் மட்டும் வேரி ஆகும், வாட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வைஃபை ஒயர்லெஸ் ஆண்டனா வந்துருவாங்க, ஓகேங்களா. ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்டனாஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து டாப் கண்டிஷன் தான், ரெண்டுமே அல்டிமேட்டான கண்டிஷனில் இருக்குது. இதில் டாப்பில் இருக்க ஆம்ப்ளிஃபயரை நம்ம தர ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, ஓகேங்களா. வித் ஒரிஜினல் ரிமோட்டோடவே வந்துடும் உங்களுக்கு 25,000 வரும் இதோட ரேட்டு. ஸோ கீழே இருக்க ஆம்ப்ளிஃபயரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 வரும், 25,000 ரூபாய், 27,000 ரூபாய். ரெண்டுமே அல்டிமேட் கண்டிஷன், ரெண்டுமே சேம் வாட்ஸ், உங்களுக்கு இன்புட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே டாப் கண்டிஷன் தான். இதோட க்ளோஸ்அப் லுக்கை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மராஜ்லே SR5008 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7.2 ரிசீவர் மக்களே. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4K இருக்குது, இதிலே பார்த்தீங்கன்னா இன்பில் ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈத்தர்நெட் கொடுத்து நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுத்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ரேடியோஸையும் பார்த்துக்கலாம் மக்களே, ஓகேங்களா. இது வந்து ஒரு நெட்ஒர்க் ரிசீவர் தான். ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நெட் கொடுத்துட்டு டேரெக்டாக எஃப்எம் ரேடியோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்வர்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ 4K ரிசீவர்ன்றதுனால பிக்சர் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ
ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மரான்ஸோட குவாலிட்டியை பற்றி உங்களுக்கே தெரியும், ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்ப்ளிஃபயர். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 32,000, 32,000 ரூபாய்க்கு இந்த ஒரு 7.24K ரிசீவர் மரான்ஸ்லேருந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது, எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ இதோட கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கண்டிஷன், ஓகேங்களா. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஆடியோ கேலக்ஸியில் நீங்கள் எடுக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே கண்டிஷனை பற்றி கவலையப்படுத்தவில்லை, சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலராகவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரிமோட்டும் கொடுத்துருவோம் நான், மரான்ஸோட ஒரிஜினல் ரிமோட்டு 7.2 ரிசீவர் ஒன்லி ஃபார் 32,000. இதோட க்ளோஸ்அப் லுக்கை பார்த்துடலாம். பேனலை பாருங்கள் மக்களே, ஃப்ரண்ட் பேனல். இங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வந்துடும், ப்ளஸ் ஃபியூ கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட டாப்பை பார்க்கலாம் நீங்கள், இப்போ டாப் கண்டிஷனையும் பாருங்கள், ஓகேங்களா. சூப்பராக இருக்கும் மக்களே. இதோட பேக் சைட் லுக்கை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 இன்புட்ஸ் மக்களே. ஸோ 6 இன்புட்டு ஒரு HDMI ARC அவுட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 சபூஃபர் போடுறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 சேனலுக்கான அவுட்புட்ஸும் இருக்குது பாருங்கள். எஸ் ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் கண்டிஷனையும் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, சூப்பர் ரேட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டெனானில் X1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்மாஸ் வேரியன்ட் மக்களே. இது வந்து ஒரு டால்பி அட்மாஸ் ரிசீவர். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் யூஸ்டு மக்களே. நீங்கள் புது ஆம்ப்ளிஃபயர் வாங்குற மாதிரியே நினச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட செகண்ட் ஹேண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இல்லாமல் வெறும் காப்பி ரிமோட்டு வெறும் ஆம்பி வந்து பார்த்தீங்கன்னா 38-40 வித்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித் பாக்ஸ் யூசர் மேனுவல் எல்லாமே சேர்த்து 40,000 தர போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபயரோட பாக்ஸில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்க இருக்குது, எல்லாத்தையுமே இந்த அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க மக்களே. ஸோ இதுதான் மக்களே இந்த ஆம்ப்ளிஃபயர் பாக்ஸ் உள்ள இருந்த ஆம்ப்ளிஃபயர். இதுதான் இதோட கண்டிஷனை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பிராண்ட் நியூ கண்டிஷன், புத்தம் புதுசாக வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டாப் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அதோட சிடி, ப்ளஸ் வந்து ஆடிசி மைக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு ஆடிசிக்கான மைக் இருக்குது. ஸோ மைக் வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் கிட்டு, ஓகேங்களா. எஃப்எம் ஆண்டனா, ஸோ உங்களுக்கு எல்லா ஃபுல் கிட்டுமே அப்படியே இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் பிராண்ட் நியூ புது ஆம்ப்ளிஃபயர் வாங்கினா எப்படி இருக்குமோ சேம் கண்டிஷன் தான். 40,000 ஒரு ஒர்த்தான சூப்பரான ஆம்ப்ளிஃபயர். டால்பி அட்மாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, வைஃபை, ப்ளூடூத், ஸ்பாட்டிஃபை, மிராகாஸ்ட், இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு ஒரு 7.2 ரிசீவர் வேணும், பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆம்புக்கு போகலாம். 40,000 ஒர்த்தான ஆம்ப்ளிஃபயர். ஸோ ஆம்ப்ளிஃபயரோட க்ளோசர் லுக்கை பாருங்கள் மக்களே. ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஆம்ப்ளிஃபயர் அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் A to Z 4K HDR10 டால்பி விஷன் எல்லாமே வந்துடும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி பார்க்கலாம் லுக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பேக் சைடில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ இதில் டோட்டலாக வந்து 5 இன்புட்ஸ் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ARC அவுட்புட் இருக்குது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 ஏரியல் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸ் ஸ்லாட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கண்டிஷனை பாருங்கள், பிராண்ட் நியூ கண்டிஷன், மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக எடுத்துருங்க மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக மூவிங் ஐட்டம்ஸு. ஸோ இதை யார் பார்க்குறீங்களோ உடனே வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் எடுத்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் யமஹா, ஆன்கியூ, மரான்ஸ், டெனான் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் போவீங்க. ஸோ நீங்கள் இதிலேயே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு 5 வருஷமாக ஒரு ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவல் ஆம்ப்ளிஃபயர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஆந்தம், அர்காம், ராட்டல், ஓகேங்களா, BNK இந்த மாதிரி பெரிய பெரிய ஆம்ப்ளிஃபயர்ஸுக்கு போகலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாப் பிராண்டில் ஒன்றான ராட்டலில், ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இங்கிலாண்டு மேக், ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபயர். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து 100 வாட்ஸ் பர் சேனல் மக்களே. நீங்கள் 100 வாட்ஸ்ன்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆம்ப்ளிஃபயரோட வெயிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தென் 25 kg, 25 கிலோக்கு மேலே ஆம்ப்ளிஃபயரோட வெயிட் மட்டும் இருக்குது. ஸோ என்னடா இது 100 வாட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, வேறு மாதிரி 100 வாட்ஸுங்க இது, ஓகேங்களா. ஹை கரண்ட் ஆம்பு ராவாக இருக்கும், 100 வாட்ஸ் அவுட்புட்டு. நீங்கள் நார்மலாக ஒரு X500 வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் போகுது, பட் இது வெறும் 100 வாட்ஸ்னால் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு HDMI ரிசீவர், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆடியோ வராது, டால்பி டிஜிட்டல், DTS டிஜிட்டல் தான் வரும், பட் HDMI இன்புட் இருக்குது. இதிலே நீங்கள் ஆடியோ வீடியோ ரெண்டுமே HDMI வழியாகவே போகும். குவாலிட்டியை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி, ரியாலிட்டி, புல்லட் சவுண்டு, அந்த நைஃப் சவுண்ட் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாமே ஃபேமஸ். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 32,000, 32,000 ரூபாய்க்கு ராட்டலில் ஒரு HDMI ரிசீவர் தரும், வித் ஒரிஜினல் ரிமோட்டோட தரும். ஆம்ப்ளிஃபயரோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 kg மேலே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுங்க. இந்த ஆம்ப்ளிஃபயரோட க்ளோசர் லுக்கை இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க.
ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் இப்படி தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெவியஸ்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம பிடிச்சி தூக்குறதுக்காக வந்து இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் டிசைன்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ஹேண்டில், மக்களை இதை பிடிச்சி தூக்கலாம் நீங்கள். ஸோ இதில் பட்டன்ஸ் பாருங்கள், ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ப்ளூ கலர் டிஸ்பிளே வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு அடுத்து டெனானும் ஆன்கியூ அந்த சைடே போக மாட்டீங்க. ஸோ அதோட ரிமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்கியூ ரோட்டலோட ரிமோட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பேக் சைட் லுக்கை பார்த்துடலாம், டாப் லுக்கையும் பார்த்துருங்க. ஸோ டாப்பில் பாருங்கள் கண்டிஷன், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. பியூட்டிஃபுல்லான கண்டிஷனில் இருக்கும். அன்டச்சு ஆம்ப்ளிஃபயர்ஸ். ஸோ நீங்கள் ஆடியோ கேலக்ஸியில் எந்த ஆம்ப் வாங்குறதா இருந்தாலும் அன்டச்சுடு தான் இருக்கும். ஸோ இதோட பேக் சைட் லுக்கை பார்க்கலாம் மக்களே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹை எண்ட்லாம் போகிறீங்கன்னா வந்து எப்போவுமே கோல்டு பிளேட்டட் தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இன்புட் பாருங்கள் மக்களே. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 1, 2, 3, 4 இன்புட்ஸு ப்ளஸ் ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்டும் வருது. ஆம்ப்ளிஃபையர் வந்து வெறித்தனமாக இருக்குங்க. நீங்கள் டெனானு மரான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்ப்ளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா டெனானில் AVR3310 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெவியான ஹை பவர் உள்ள ஆம்ப்ளிஃபையர் மக்களே. பர் சேனலுக்கு வந்து 125 வாட்ஸ் வருங்க. 8 ஓம்ஸில் வந்து 125 வாட்ஸ் வரும் பர் சேனலுக்கு. இதில் உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டியோ இருக்குது, மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட்டோ இருக்குது, ஹெச்டிஎம்ஐ ஆம்ப்ளிஃபையர் தான் இதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல பவரான ஆம்ப்ளிஃபயர். 20-23 kg வரைக்கும் இதோட வெயிட் இருக்குது மக்களே. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டோர் வரும். இதில் உங்களுக்கு எல்லா மெயின் ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த டோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உள்ள எல்லாமே பார்க்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஆம்ப்ளிஃபயரோட கண்டிஷனை பாருங்கள், பியூர்லி சில்வர் கலர் ஆம்ப்ளிஃபயர். நல்ல ஒரு எல்லோ கலர் இல்லை கோல்டு கலர் லைட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆம்ப்ளிஃபயரோட லுக்கே வேறு மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதோட டாப் கண்டிஷன் பாட்டம் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாடல் ரிமோட் வருங்க. ரிமோட்லேயே வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சு வரும். ஸோ பட் அந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கஸ்டமர் அந்த ரிமோட் வந்து அவங்ககிட்ட மிஸ் ஆயிருக்கு. பட் இதோட ஒரிஜினல் ரிமோட்டே இன்னொரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. உங்களுக்கு ஏ-டு-இசட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க் ஆகும். ஒரிஜினல் ரிமோட் தான் டெனான்லே. ஸோ இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் லுக் எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரை தரும். சீக்கிரமாக மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க மக்களே. நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர் போட்டு அந்த ஸ்பீக்கர் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள் மக்களே. ஸோ எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆம்ப்ளிஃபயர்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது நாப் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கு கேப் வரும், உங்களுக்கு பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரை நீங்கள் பெரிய ப்ரீ ஆம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் ஆம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு என்னென்ன இருக்குன்றது பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயரோட பேக் சைடு லுக்கை பார்க்கலாம் வாங்க. டோட்டலாக 9 ஸ்பீக்கர்ஸ்க்கான அவுட்புட்டும் இருக்குது இதிலே. ஓகேங்களா? நீங்கள் வெறும்னா 7 ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பீக்கர்ஸை கூட போட்டுக்கலாம் மக்களே. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இதிலே ப்ரீ செக்ஷனும் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் இன்புட் செக்ஷனும் இருக்குது. நீங்கள் இது ஒரு பவர் ஆம்ப்ளிஃபயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரீ ஆம்ப்ளிஃபயராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ அவுட் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் டோட்டலாக 7 இன்புட்ஸ் இருக்குங்க இதில். ஓகேங்களா? ஸோ இங்கே மொத்தமாக 7 சோர்ஸையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆம்ப்ளிஃபயரோட கண்டிஷன் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் மக்கள் எப்படி இருக்குது ஆம்ப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிண்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஜிண்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா X A6950 அப்படின்னு சொல்கிறது இதோட மாடலு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயர் மக்களே. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏபி இருக்கும், இல்லைன்னா டி இருக்கும், கிளாஸ் சி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஏபிஏ வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 1 லேக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரை நம்ம கொடுக்க போகிறது ஒரு சூப்பர் ரேட்டு, ஃபைனலாக சொல்கிறோம் உங்களுக்கு ரேட்டை. ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் கிளாஸ் ஏ மக்களே. அது இல்லாமல் உங்களுக்கு பேலன்ஸ்ட் இன்புட் இருக்குது, எக்ஸ்எல்ஆர் இன்புட்டும் இருக்கும் மக்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் செக்டரில் தான் வந்து எக்ஸ்எல்ஆர் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல்ஆர் இன்புட் வரும். இதோட புதுசு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 வரும். ஸோ 2,30,000 ரூபாய் வரும் மக்கள் இதோட ரேட்டு மட்டும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 kg, 30 கிலோ வருவாங்க இதோட வெயிட் மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராவாக இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரெபிள் பேஸ் எதுவுமே வராது. ஒரிஜினல் கண்டென்ட் என்னவோ அந்த ஒரு கண்டென்ட்டே பயங்கர பியூட்டிஃபுல்லாக வந்து ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புவோம். சூப்பராகவே இருக்கும் கேட்குறதுக்கு. இதோட டெமோ வீடியோவும் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் மக்களே. ஓகேங்களா?
ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம கொடுக்க போகிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 85,000 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம கொடுக்க போகிறோம் மக்களே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்கும்போது இது முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே வந்து கஸ்டமர்ஸே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அவைலபிளாக இருக்கிறது கஷ்டம் தான் மக்களே. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஆம்பிளிஃபையர்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதிகமான ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் லுக்கு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், 100 வாட்ஸ் மக்களே இது ஓகேங்களா. டோட்டலாக வந்து ஒரு செட்டு தான் யூஸ் பண்ண முடியும். 100 வாட்ஸ் என்னென்ன இது அப்படின்னு நினச்சிடாதீங்க. 100 வாட்ஸே இருக்கிறதுலே இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆடியோ வந்து நீங்கள் இது வழியாக கேட்க முடியுங்க. அந்த 100 வாட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர பியூராக இருக்கும். ஸோ எக்ஸ்எல்ஆர் இன்புட்ஸை நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்எல்ஆர் வந்து பேலன்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா S1, S2, S3, S4 இருக்குது பாருங்கள். இதுதான் சோர்ஸ் ஓகேங்களா. ஸோ சோர்ஸ் S4, S3, S2, S1. ஸோ S4 வந்து நீங்கள் ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர ஹெவியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆம்ப் மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் மக்களே. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஆந்தம், அர்க்காமு, அதுக்கப்புறம் நேடு, அதுக்கப்புறம் ராட்டலு, பிஎன்கே, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து டெனான், மரான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த ஹை கிரேட் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஆடியோ ஃபில்ட்ரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுக்கு போகிற அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூராக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பாப்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸுங்க ஓகேங்களா. பிராண்ட் நியூ சீல்டு பீஸ் வந்து நம்ம தரோம். இதோட புதுஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வரும், 2 லட்சரூபா வருங்க. இது ஒரு சூப்பர் ரேட்டுக்கு தான் தர போகிறோம் நம்ம ஓகேங்களா. இதிலே வந்து உங்களுக்கு MRX 700 அப்படின்ட்டு வரும். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் வைஃபை எதுவுமே வராது. HDMI ஆம்பிளிஃபையர் தான் இது. 7.1 HDMI மாஸ்டர் ஆடியோ டால்பி 2 HD சப்போர்ட் இருக்குது. 110 வாட்ஸ், 110 வாட்ஸ் 8 ஓம்ஸில், 6 ஓம்ஸில் உங்களுக்கு 180 வாட்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது, பட் ஆனால் இதில் வைஃபை, ப்ளூடூத், அட்மாஸ் எந்த ஆப்ஷனுமே இல்லையுன்னு நினைப்பீங்க. ஸோ இதிலே வந்து MRX 700 அப்படின்ற மாடல் இருக்குது, அதில் உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே வரும். பட் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs வரும். MRX 700 வந்து 4 lakhs வரும், MRX 500 வந்து 2 lakhஸ் வரும். ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ளூடூத் வைஃபை வரும், இதில் ப்ளூடூத் வைஃபை வராது. ஸோ இதில் நீங்கள் அட்மாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நியர்லி 7 lakhs இல்லை 8 lakhs கிட்டத்தட்ட வருது மக்களே. ஸோ எதனால் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மாஸ் ஆடியோலாம் விட்டுருங்க. நீங்கள் இதில் ஜஸ்ட் 7.1 ஆடியோ கேட்குறீங்கனாலே உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி மரான்ஸ் டெனான்லாம் வந்து அந்த ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு நீங்கள் இதை போட்டு கேட்குறீங்கனாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மினாலே மினிமம் உங்களுக்கு 170 இல்லை 150 கம்மி யாருமே தர மாட்டாங்க. புது பீஸு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் போகவே ஷோரூம்லேயே யாருமே 150 கம்மி தர மாட்டாங்க. நம்ம இதை கொடுக்க போகிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 75,000 75,000 இந்த ஒரு செட்டை தர போகிறோம் நம்ம. இது வந்து நம்ம ஜஸ்ட் டாப் கவர் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆம்பிளிஃபையர் கூட எடுக்கவே எடுக்கல நான். உங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்குது, ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே காமிக்கிறேன் நான். ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் மக்களே. ஸோ இந்த ஒரு பீஸ்ட்டை வந்து யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரொம்பவே சூப்பரான மாடல், நல்ல ஒரு ரேட்டுக்கு தரும் நம்ம. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சீக்கிரமாக எடுத்துருங்க. இதோட க்ளோஸ்அப் லுக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு பீஸ்ட்டை அன்லீஷ் பண்ணிங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட யூசர் மேனுவல் ப்ளஸ் 2 ரிமோட் இருக்குங்க ஓகேங்களா. 2 ரிமோட், சின்ன ரிமோட் ஒன்று, பெரிய ரிமோட் ஒன்று. இதோட எஃப்எம் ஆண்டனா, ஏஎம் ஆண்டனா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவல், அதோட புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு இங்கே ஆம்பிளிஃபையர் இருக்குது, இன்னும் ஓப்பனே பண்ணலங்க இது ஓகேங்களா. சீல்டு பீஸ் தான், பிராண்ட் நியூ பீஸ் தான் இது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசி மைக்கும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஆம்பிளிஃபையர், யூசர் மேனுவல், பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து அதோட ஆம்பிளிஃபையர், எஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் 75,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக எடுத்துருங்க, ரொம்பவே அரிய வகையான ஒரு பொருள். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நிறைய ஆம்பிளிஃபைஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எதனா ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்வூஃபர்ஸ் தான் போட போகிறோம் நம்ம. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்வூஃபர் 6 inches உங்களுக்கு 12 inches உண்டான சப்வூஃபர் எல்லாமே போட போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் வித் மீ. தேங்க்யூ மக்களே.